சென்னையில் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்கத்தில் கல்லூரிகளுக்கிடையேயான பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு கொரோனா காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அவற்றால் ஏற்பட்ட சாதனைகளையும் எடுத்துரைத்து பரிசுகளை தட்டிச் சென்றனர். மகாலட்சுமி கல்விக் குழுமத்தின் கல்லூரி நிர்வாக இயக்குநர் திருக்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முனைவர் குமுதினி, நுண்ணுயிரியல் நுண்ணுரை துறை தலைவர் சங்கீதா, லோயரா கல்லூரி ஆராய்ச்சி துறை தலைவர் முன்னாள் அசோகர், முனைவர் வின்சென்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த தேவன்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ டெல்லி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓதி கோவில் ராஜகோபுரங்களின் உச்சியில் அமைந்துள்ள கலசங்கள் மீது புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இறுதியாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையில் தம்பதியர் காணாமல் போன வழக்கில் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மயிலாப்பூரை சேர்ந்த தம்பதியினர் ஸ்ரீகாந்த், அனுராதா இவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள தனது மகன் மகளை சந்தித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளார். இந்த நிலையில் பெற்றோருக்கு போன் செய்த போது அவர் செல்போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த மகன் தனது நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இரத்தக்கரை இருந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் தலைமறைவான தம்பதியினர் கார் ஓட்டுநர் கிருஷ்ணனை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஓட்டுநர் கிருஷ்ணனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணையில் நடத்தினர். அதில் மாமல்லபுரம் அருகே உள்ள சூளேரி காடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் தம்பதியினர் சடலங்களை புதைத்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் 80க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக ஒட்டப்பிடாரம் அந்தோனியர்புரம் பகுதியில் வீசிய பலத்த சூறைக்காற்றால் அப்பகுதியில் உள்ள 80க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் முறிந்து விழுந்தது, சேதமடைந்தது. இதனால் பனைமர தொழிலாளர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் சூறைக்காற்றால் விழுந்த பனைமரங்கள் குறித்து வருவாய்த்துறை சார்பில் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளில் இருந்து 138 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி மற்றும் உணவுப் பொருட்களை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம், முசிறி, மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஷவர்மா, கோழி இறைச்சி கடை மற்றும் உணவகங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 138 கிலோ கெட்டுப்போன இறைச்சி மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழித்தனர். அதில் மிக மோசமான நிலையில் இருந்த 4 கடைகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல்லில் உள்ள பல்வேறு உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சிக்கன் தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ரசாயன கலர்பொடிகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பழைய கோழி இறைச்சியை பயன்படுத்தியது என்றும் மீறி பயன்படுத்தும் கடைகளுக்கு அபராதம் விதிப்பது மட்டுமல்லாது கடைக்கு சீல் வைக்கப்படும், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பழைய கோழி இறைச்சியை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எடுத்துக்கூறி அறிவுரை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சுவாமி திருவீதி உலா சென்ற ஹோமகோடி வாகனம் மின்கம்பியில் உரசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் சித்திரை பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளையொட்டி அன்னப்பறவை வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசிக்கான பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட ஹேமகோடி வாகனத்தில் திருவீதி உலா வந்தார். அப்போது சன்னதி தெருவில் வந்தபோது
எதிர்பாராத விதமாக மேலே சென்ற உயர் அழுத்த மின்கம்பி மீது உரசி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆலய நிர்வாகத்தினரின் முறையற்ற அணுகுமுறையால் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரையில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. கீழக்கரை ஹமீதியா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 10 மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. முதல் போட்டியில் கீழக்கரை மற்றும் சென்னை அணிகள் மோதின. முகமது சதக், டிரஸ்டி சேர்மன் முகமது யூசுப் சாகிப் தகல் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பின்னர் போதைப் பொருட்களை ஒழிப்பது குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் மதுரை சுங்கத்துறை துணை ஆணையர் ஜெய்சன் பிரவீன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.